வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. உடல் எடை வந்து சீக்கிரமாக குறையன்னு நினைக்கிறவங்க, அப்புறம் சர்க்கரை வியாதி இருக்கவங்களாம் அரிசி உணவை வந்து அந்தளவுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லாரையும் மாதிரி இட்லி தோசை பொங்கல் சாப்பிட்ணும் ரொம்ப ஆசையாக இருக்கும். அந்த மாதிரி ஆசைப்படுறவங்க அரிசியே சேர்க்காமல் இந்த ஓட்ஸ் வச்சு பொங்கல் செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க, ஓட்ஸ் பொங்கல் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த பொங்கல் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கப் ஓட்ஸ் எடுத்துக்கலாம். முதல்ல ஓட்ஸை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஏன்னா ஒட்ஸ் வந்து கொஞ்சம் வழுவழுப்பு தன்மையாக இருக்கிறனால இதை அப்படியே வச்சு நம்ம பொங்கல் செய்ய முடியாது. ஒரு 2 நிமிஷம் அடுப்பு வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கிறிஸ்பியாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வறுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா சீக்கிரமே கருக ஆரம்பிச்சிடும். அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சே வறுத்து எடுத்துக்கணும். கையில் எடுத்து பார்த்தா நல்லா அந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாவே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 1/4 கப் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பை நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். அடுப்பு வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாசிப்பருப்பு நல்ல கலர் மாதிரி நல்ல வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாசிப்பருப்பை நம்ம தனியாக எடுத்து தண்ணியில் வந்து ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இப்போ இதை நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ அதுக்கு நான் வந்து அதே கடாயில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ கழுவி எடுத்து வச்சுருக்க அந்த பாசிப்பருப்பை வந்து இதில் போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். பருப்பு வந்து நல்லா குழஞ்சி வர்ற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரியும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு குக்கரில் போட்டு 2 விசில் அல்லது 3 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு வந்து நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இந்த டைம் வந்து நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க அந்த ஓட்ஸை இதில் சேர்த்துக்கணும். இப்போ இந்த பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடணும். ஓட்ஸ் வந்து தண்ணியை நல்லா உறிஞ்ச ஆரம்பிச்சிடும். பொங்கல் வந்து நல்லா குழைவாக இருக்கணும், கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்கணும். அப்போ தான் பொங்கல் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அது உப்புமா மாதிரி ஆயிரும். இப்போ இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. அதனால் நான் வந்து 1/4 கப் அளவுக்கு தண்ணியை நல்லா சூடு பண்ணிவிட்டு இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு அடுப்பு வந்து சிம்மில் வச்சிடலாம். இப்போ நம்ம இன்னொரு அடுப்பில் இந்த பொங்கலுக்கு தேவையானதை தாளித்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்க்க விருப்பப்படாதவங்க அதுக்கு பதில் வந்து நெய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க பட்டர் வந்து நல்லா இந்த மாதிரி உருகி வரும்போது இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ரெண்டையும் 1/2 தட்டி சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து மிளகை தட்டியும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மிளகை வந்து முழுசாகவும் சேர்த்துக்கலாம். நம்ம முழு மிளகு சேர்த்தோம்னா குழந்தைங்கலாம் மிளகை வந்து ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி தட்டி சேர்த்தோம்னா பொங்கலோட சேர்த்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ 30 செகண்ட்ஸ் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் முந்திரி பருப்பு தேவைப்பட்டால் இது கூட சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். நம்ம சேர்த்த முந்திரி வந்து கொஞ்சமாக கலர் மாறி வரும்போது இது கூட பொடியாக நறுக்கின இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாம். வாசத்துக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை மூணும் அந்த நெய்யில் வந்து நல்லா வதங்கி வரணும். 1 நிமிஷம் வரைக்கும் நெய்யில் நம்ம வதக்கிட்டால் போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வெந்துட்டுருக்க அந்த பொங்கலில் வந்து இதை சேர்த்துக்கணும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். மிளகு, ஜீரகம், பச்சை மிளகாய் எல்லாம் அந்த பொங்கலோட நல்லா அந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட டேஸ்டியான ஓட்ஸ் பொங்கல் வந்து சூடாக ரெடியாக இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் சர்க்கரை வியாதி இருக்கவங்க மட்டும்தான் அதை எடுத்துக்கன்னு கிடையாது. பொங்கல் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுற எல்லாரும் தாராளமாக அந்த ஓட்ஸ் பொங்கல் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அரிசி பொங்கல் சாப்பிட்டா உங்களுக்கு என்ன டேஸ்ட் கிடைக்குமோ அதே டேஸ்ட் வந்து இந்த ஓட்ஸ் பொங்கலில் கிடைக்கும். இந்த ஓட்ஸ் பொங்கல் கூட சட்னி அல்லது சாம்பார் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கே நீங்கள் இந்த ஓட்ஸ் வச்சு இந்த மாதிரி ஓட்ஸ் பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.